ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா வாஸ்து முறைப்படி வீடு கட்டுவது எப்படி மேலும் வாஸ்து முறைப்படி வீடு கட்டும்போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நடைமுறைகள் என்ன அப்படி வந்து ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கான் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக இருக்கக்கூடிய இடம் அல்லது வீடை பார்த்தீங்கன்னா நாலு மூளையை பிரிச்சுக்குவோம் வடக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு கிழக்கு மேற்கு மேலும் இந்த நான்கு மூளைகளை வந்து மேலும் நான்கு மூலைகள் அதாவது நார்த் ஈஸ்ட் வடமேற்கு நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு தென் கிழக்கு பகுதி சவுத் ஈஸ்டாகவும் தென் மேற்கு சவுத் வெஸ்ட்டாகவும் பிரிச்சுருப்போம் இப்படி இந்த எட்டு திசைகளை வந்து மீட் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மத்தியஸ்துன்னு சொல்லுவோம் அதுபோக பார்த்திங்கன்னா இந்த எட்டு திசைகள் பார்த்திங்கன்னா அஷ்ட திசைகள் அல்லது அஷ்ட திக்குகள் அஷ்ட பாலகரம்னு சொல்லுவோம் பொதுவாக பார்த்திங்கன்னா தென் மேற்கு பகுதி வந்து குபேர மூளைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென் கிழக்கு பகுதி அக்னி மூளை வடகிழக்கு பகுதி ஈசான்ய மூளைன்னு பிரிப்பாங்க அதுபோக பார்த்திங்கன்னா மேற்கு வடக்கு ரெண்டு இணைக்கக்கூடிய எண்ணெய் பார்த்திங்கன்னா வாயு மூளைன்னு படிப்பாங்க இதை இந்த நாலு வகையான திசைகள் அல்லது நான்கு வகையான மூலைகளை கொண்டு தான் நாம் வந்து எந்தெந்த இடத்துல வாஸ்து முறைப்படி வந்து பெட்ரூம் அதாவது படுக்கையர் அமைக்கலாம் ஹால் அமைக்கலாம் கிச்சன் அமைக்கலாம் அதுபோக பார்த்திங்கன்னா டாய்லெட் அமைக்கலாம் மாடிப்படி அமைக்கலாம்னு வந்து ஒவ்வொன்றா பிரிச்சுருப்பாங்க அது என்னென்னு வந்து நம்ம முழுபமாக பார்க்கலாம் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா குபேர மூளை இந்த குபேர மூளை பார்த்தீங்கன்னா வீட்டின் அல்லது மனையின் பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கு பகுதிகளில் இணையும் இடத்துல பார்த்தீங்கன்னா குபேர மூளைன்னு சொல்லுவாங்க இந்த குபேர மூளைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது நிகர்த்தி மூலை கன்னி மூளைன்னு கூட சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா மூலையில் தான் வந்து பணப்பெட்டி பணம் சம்பந்தமுடைய பொருட்களை பார்த்திங்கனா எப்பவுமே குபேர மூலையில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மெயின் மெயின் பெட்ரூம் அதாவது வீட்டினுடைய மெயின் பெட்ரூம் கணவன் மனைவிக்கான பெட்ரூம் வந்து குபேர மூலையில் அமைப்பது மிக மிக நகை நகைப்பணம் மற்றும் பீரோ சம்பந்தமான பொருட்கள் அல்லது கனமான பொருட்களை பார்த்திங்கன்னா இந்த குபேர மூலையில் வைக்கிறது ரொம்ப நல்ல நல்லது அதுபோக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பீரோ வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குபேர மூலையில் வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோக பார்த்தீங்கன்னா கனமான பொருட்கள் வைக்கலாம் அதாவது தண்ணி தொட்டி வந்து இந்த குபேர மூளைக்கு மேலே இருக்கிற இதில் வைக்கலாம் அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு கிரௌண்ட் ஃப்ளோரில் வந்து மெயின் பெட்ரூம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மெயின் பெட்ரூம் மேலே பார்த்திங்கன்னா இந்த குபேர மூலையில் நீங்கள் தண்ணி தொட்டி வைக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி போக நீங்கள் வேறு எல்லாம் வைக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் போடுற போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோக பார்த்திங்கன்னா கழிவறை கழிவறை வந்து இந்த குபேர மூலையில் வந்து எப்பவுமே அமைக்கக்கூடாது அடுத்து படிக்கட்டுகள் இந்த தெற்கு மேற்கு பகுதியில் வந்து எப்பவுமே படிக்கட்டுகள் அமைக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது அக்னி மூலை அக்னி மூலை பார்த்திங்கன்னா தெற்கு கிழக்கு பகுதியில் இணையக்கூடிய இடத்த பார்த்திங்கன்னா அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க இந்த அக்னி மூலையில் நாம் நெருப்பு சம்பந்தமான பொருட்கள் அதாவது கிச்சன் அடுத்தது ஏதாவது எலக்ட்ரிக் பொருட்கள் வந்து நீங்கள் இந்த அக்னி மூலையில் வைக்கலாம் அதாவது யூபிஎஸ்எல் வைக்கிறீங்க இல்லை வந்து ஒரு ஜென்ரேட்டர் வைக்கிறீங்க ஒரு மோட்டர் ரூம் வைக்கிறீங்கன்னா இந்த அக்னி மூலையில் வைக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடிப்படிக்கட்டில் இந்த தெற்கு கிழக்கு பகுதியில் வந்து நீங்கள் மாடிப்படிக்கட்டில் வந்து அமைக்கலாம் அதுபோக மாடிப்படிக்கட்டில் போக நீங்கள் வந்து பாத்ரூம் வந்து இந்த தென் கிழக்கு பகுதியில் வந்து நீங்கள் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோக எதெல்லாம் அமைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த பொருட்கள் அதாவது குளிர்சாதன பொருட்கள் தண்ணீர் தொட்டி ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்னி மூலையில் அப்படி வைக்கிறது வந்து ஒரு சிறப்பாக அமையாது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஈசான்ய மொழி இந்த ஈசான்ய மொழி பார்த்திங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இணையக்கூடிய அதாவது வடகிழக்கு பகுதியில் இணையக்கூடிய இடத்தை ஈசானி மூளைன்னு சொல்லுவாங்க இந்த ஈசானிய மூளைக்கு இன்னொரு பேர் இருக்குது சனி மூளை இந்த ஈசானி மூளை மற்ற மூலையில் கம்பேர் பண்ணுறப்ப எப்பவுமே தாழ்வாக இருக்கணும் குபேர மூளை எப்பவுமே உயர்வாகும் ஈசான்ய மூளை தாழ்வாக இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு வீட்டு மனை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஈசானி வந்து தாழ்வாகவும் ரொம்ப பெருசாக இருக்கிறது ரொம்ப அதாவது ஈசானி இழுத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற இடமா நீங்கள் செலக்ட் பண்ணால் ரொம்ப நல்லது ஈசானியத்தில் என்னெல்லாம் அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈசானிங்கிறது எப்பவுமே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ போர்ட்டிகோ ஹால் இந்த மாதிரி இடத்த வந்து ஈசானிக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பு போர்வல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஈசானி மூலத்தில் அமைக்கலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு அடுத்த பெட்ரூம் வேணும் குபேர மூலையில் போட்டிங்க வாயு மூலையில் போட்டிங்க அடுத்த ஒரு பெட்ரூம் வேணுங்கிறப்ப நீங்கள் ஈசானி மூலத்தில் அமைக்கலாம் அடுத்து ஸ்டடி ரூம் போஜ ரூம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈசானி ரூ இடத்துல அமைக்கலாம் இதெல்லாம் அமைக்கக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கக்கூடிய அதாவது கிச்சனை கொண்டுட்டு போய் நீங்கள் இந்த ஈசானி மூலத்தில் அமைக்கவே கூடாது அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்பவுமே மாடிப்படிகள் அமைக்கக்கூடாது செஃப்டி டேங்கு அமைக்கக்கூடாது ஈசா மூலத்தில் அமையக்கூடிய டோர் மற்றும் விண்டோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வடக்கு பார்த்து வீடு அமைக்கும் போது வரக்கூடிய டோர் பார்த்திங்கன்னா வாயு மற்றும் ஈசானி மூளை அதாவது ஈசானியத்தில் எப்போவுமே வரணும் அதாவது மூன்றில் ஒரு பங்கு வடக்கு பகுதியில் மூன்றில் ஒரு பங்கு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் கிழக்கு பார்த்து வீடு அமைக்கும்போது தென்கிழக்கு பகுதி அதாவது இந்த சைடு பார்த்திங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு வர்றது ரொம்ப நல்லது ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா மெயின் டோர் எப்பவுமே ஈசானியத்தில் வர்றதாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது வாயு மூலை வாயு மூலையும் பார்த்திங்கன்னா வடக்கு மற்றும் மேற்கு பகுதி இணையக்கூடிய இடத்த வாயு மொழின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா மெயின் பெட்ரூம் அடுத்த பெட்ரூம் வந்து இந்த வாயு மூலையில் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் குபேர மூலையில் ஒரு மெயின் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க கணவன் மாணவிக்கான பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா வாயு மூலையில் பெரியவருக்கான பெட்ரூம் நீங்கள் இந்த வாயு மொழியில் ப்ரொவைட் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு பாத் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாயு மொழியில் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்து நீங்கள் ஒரு வீட்டு மனையில் வந்து ஒரு தனியோ ஒரு டாய்லெட் கட்ட போகிறீங்க இல்லை வந்து வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாய்லெட்டோ இல்லை பாத்ரூமோ கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த வாயு மூலை இருக்கிற மாதிரி நீங்கள் கட்டிங்க ரொம்ப நல்லது அடுத்து ஸ்டார் கேஸ் நீங்கள் ஒரு கிழக்கு பார்த்து வீடு அமைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டார் கேஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அடுத்தது அந்த வாயு மூளைன்னு நீங்கள் வாட்டர் அதாவது டாய்லெட் வர்ற வேஸ்ட்டு வாட்டரை நீங்கள் இந்த வாயு மூலையில் விடலாம் அடுத்தது வந்து சம்பு கூட நீங்கள் வாயு மூலையில் அமைச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் எப்போ வந்து என்ன தேங்க்யூ